ஓம் தத்புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ கிரகானு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாக கிரகங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க இந்த சுக்கர தசையை பற்றி ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டியில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த சுக்கர தசையை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே சுக்கர தசை அப்படிங்கிறது சுக்கரதசை யாருக்கு வந்தாலுமோ அல்லது சுக்கரதசை வந்து வராமல் இருந்தால் கூட ஒருவர் வந்து சாதாரணமாகவே இருக்கிற ஒரு மனுஷால் திடீர்னு வந்து வெள்ளையும் சொல்லையுமாக ஆடம்பரமான காரில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்குறவங்க பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தை அவருக்கே தான் சுக்கரதை அடிக்க மாட்டேருக்குது நல்லா இருக்கார் அப்படிம்பாங்க ஒருவர் நல்லா இருந்ததுனாலே ஒருவர் வந்து ராஜபோகமாக இருந்தது அப்படின்னாலே ஒருவர் சுகவாசியாக இருந்ததுனாலே ஒருவர் ஆடம்பரமாக இருந்தாலே அவருக்கு ஏதோ சுக்கரதிசை அடிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜாதகம் பார்க்காத சாதாரண மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரதிசை ஒருவர் வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறத விட அசாதாரணமான ஆடம்பரமான சொகுசான ஏன் உயிரோடு இருக்கும் பொழுதே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கர உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த சுக்கரதை யாருக்கு வந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை இந்த சுக்கரன் அப்படிங்கற வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற திசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் பத்து வருஷம் பதினேழு வருஷம் பத்தொம்பது வருஷம் இருந்துட்டு இருக்கும் சுக்கரதசை ஒருவர் மட்டும்தான் இருபது வருஷம் ஒரு ஜாதகருக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது வந்து இருபது வருஷங்களுக்கு தன்னுடைய ஆதிபத்தியத்தில் இருந்துகிட்டு இருக்குது ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய திசை இருபது வருஷம் இருந்து அந்த சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த இருபது வருடங்களும் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இருந்துட்டுருக்குதும் வெறுமனே செல்வம் மட்டும் சேருது வெறுமனே பெருமை மட்டும் கிடைக்கிது வெறுமனே பிரபல்யம் மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறத விட சகலவிதமான சம்பத்துக்களையும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை இந்த பூ உலகில் வாழும் பொழுதே அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் ஆடையாக இருந்தாலும் சரி ஆபரணமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி கௌரவமாக இருந்தாலும் சரி சுகபோகமாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களிலும் ஆடம்பரத்தை அணுவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை சுக்கர

கணக்குப்படி சுக்கரதசை வரும் சுக்கரதசை வரும்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் சுக்கரதசை வந்தால் நம்ம எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அப்படின்னு ஏக்கத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்போம் அந்த சுக்கரதசை வருமா வருமானு எதிர்பார்த்து அந்த சுக்கரதசை வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சுக்கரதசை பொதுவாக ஒருவருக்கு சுக்கரதசை வந்தது அப்படின்னா இது யாராருக்கு சுக்கர பகவான் நல்லது பண்ணுறார் சுக்கர பகவான் வந்தாலே சுக்கரதசை வந்தாலே நல்லது அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கலாம் ஆனால் சுக்கரதசை வந்து எல்லோருக்குமே நல்லது பண்ணுறதில்ல அப்படிங்கிறது உண்மையான கருத்தாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் கண்டிப்பாக சுக்கரதசை வந்தால் இருக்குது அப்படிங்கிறது பத்தாம் பொதுவாக சொல்கிறத விட சுக்கர பகவானுடைய திசா வர காலங்களில் ஒரு சில லக்கணம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் நல்லது பண்ணுறாரு நிறைய ராசிகளுக்கு நிறைய லக்கணங்களுக்கு சுக்கர பகவான் எதிர்மறையான விளைவுகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பத்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நான் ஒரு அலுவலகம் அமைச்சிருக்கிற இடத்துல வந்து அந்த அலுவலகத்தை வாடகைக்கு விடுறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டத்தில் அதாவது தன்னுடைய வீட்டில் சமையல் செய்கிறதுக்கு சாம்பார் இல்லையா அந்த சாம்பார் கூட வைக்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அந்த வெங்காயமோ மிளகாயோ ஒரு சில காய்கறிகளோ இல்லாமல் அந்த சாம்பாருக்கு தேவையான ரசம் சம்மந்தப்பட்ட சாம்பார் வைக்க முடியாமல் பருப்பு இல்லாமல் ரசம் வைக்கிறதுக்கு உண்டான அந்த வெங்காயம் கூட தன்னுடைய வீட்டில் இல்லாமல் அடுத்த வீட்டில் வந்து எடுத்து வந்து த அதாவது தெரியாமல் எடுத்து வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ரசம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தார் அந்த நபர் அப்படி இருக்கக்கூடிய இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவரை கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்ல வரலைங்க ஒரு மனுஷனுடைய ஏழ்மை ஒரு மனுஷாலுடைய வறுமை ஒரு மனுஷாலுடைய ஒரு திண்டாட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிற அவருடைய அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த இப்போ நடக்கிறது உங்களுக்கு ஜாதக ரீதியாக சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்குது அடுத்து சூரிய தசை வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கௌரவம் புகழ் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதாவது நான் வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு பக்கத்தில் குடியிருக்கிற அந்த நபர் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தேன் இன்னொரு உண்மை என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் ஜாதகத்தை மேலே இஷ்டம் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்தார் ஜாதகத்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துகிட்டு என்ன ஜாதகம் பார்த்து என்ன சாமி கும்பிட்டு என்ன சார் ஆகுது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் திண்டாட்டமாக இருந்துகிட்டு இருக்குது வீட்டில் கூட என்னுடைய மனைவி கூட என்னை மதிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு புலம்பலோடு கவலையோடு தான் இருந்துகிட்டு இருந்தார் அப்படி சந்திக்கிற மனுஷாளுக்கு சாஸ்திரமோ சாமியோ அப்படிங்கிறத விட ஆறுதல் அப்படிங்கிறது ஆண்டவனை பற்றி அதாவது அண்ட நிழலும் இல்லாமல் ஆதரிக்க யாரும் இல்லாமல் கஷ்டப்படுகிற மனுஷால் ஆண்டவனை பற்றி பேசுகிறத விட ஆறுதலை பற்றி பேசுகிறது ஆறுதல் கொடுக்கறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்ருக்குது சின்ன வயசுலேருந்தே அதனால் நம்ம வந்து அள்ளி அள்ளி தானம் பண்ணுறதை விட ஆறுதல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதுக்காகவே வழிய வழிய கட்டணம் இல்லாமல் அவருக்கு ஜாதகம் பார்த்து ஒரு தைரியம் சொல்லியிருந்தேன் அப்போது இந்த சுக்கரதசை நடக்கும் பொழுது ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொருளை வந்து எடுத்து வந்து ரசம் வைக்கிற அளவுக்கு ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு அந்த நேரத்தில் என்ன திசை நடக்குது அப்படின்னா சுக்கரதசை தான் நம்ம நிகழ்ச்சியில் இல்லையா சுக்கரதசை வந்தால் நல்லது நடக்கும் பெருமையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆடம்பரமாக இருப்பார்னு சொல்லியா அந்த சுக்கரதசை வந்து அவருக்கு வந்து ஆடம்பரமாக இல்லை பெருமையாக இல்லை அடிப்படையான தேவைகளுக்கு கூட வழி இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு வந்து சூரிய திசை வரும் பொழுது அந்த சுக்கரதசை இருபது வருஷம் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஆடம்பரங்களை அந்த சூரிய பகவான் ஆறே வருஷத்தில் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் சுக்கிரதிசை யாருக்கு வந்தாலும் இருபது வருஷம் இருந்துகிட்ருக்கும் சூரிய திசைங்கிறது ஆறு வருஷம் அவருக்கு அந்த சுகர் திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய திசை வரும் பொழுது மிகப்பெரிய செல்வங்கள் மிகப்பெரிய மேன்மைகள் மிகப்பெரிய அதிகாரங்கள் கிடச்சது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுக்கு சுக்கிர திசை வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறது நல்லது ஆனால் எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்காமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாங்க சுக்கிர பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நிலமையை பொறுத்து புது ஆகவே சுக்கர பகவான் வந்து மிதன லக்கணத்துக்காரருக்கு ஒருவர் மிதன லக்கணம் அல்லது மிதன ராசியாக இருந்தது அப்படின்னா அவருக்கு சுக்கரதசை வந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய பொற்காலம் அதனால மிதன லக்கணத்துக்காரருக்கு வரும் வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மேச லக்கணத்துக்கு நன்மை கொடுக்குது கடக லக்கணத்துக்கு நன்மை கொடுக்குது கன்னி லக்கணத்துக்கு நன்மையை கொடுக்குது துலாம் ராசி ரிசபராசிக்கு நன்மை கொடுக்குது கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த சுக்கர பகவான் வந்து நல்லது பண்ணுறார் அப்போ இந்த லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு வரும் வரும்பொழுது மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக கூடிய யோகத்தையும் ஆடம்பர யோகத்தையும் அதிகார யோகத்தையும் சுகபோகங்கள் அப்படிங்கிறது உண்மை அதே சமயத்தில் மற்ற லக்கணத்துக்கு சுக்கர பகவான் நல்லது பண்ண மாட்டாரா பயப்பட வேண்டாம் மற்ற லக்கணத்துக்கு சுக்கர திசை வரும்பொழுது சுக்கர பகவானுடைய திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லது குறிப்பாக யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருக்குதோ அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வருவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்குதோ மாதம் ஒருமுறை அல்லது வருடம் இருமுறை ஸ்ரீரங்கர் கோயிலுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பு அடுத்து வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத விட கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய பெண் தெய்வம் அப்படிங்கிறதுல மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்ருக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆடம்பரம் முழுவதையும் அனுமதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த மகாலட்சுமி வழிபாடு எது எப்படி இருந்தாலும் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்